Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டு பூனைக்குட்டி ஓரியோ பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க தான் எங்க மம்மி கேட் கேட்டி. அவங்க வந்து எங்க கிட்ட வந்த பிறகு இப்போ ரெண்டாவது தடவை குட்டி போடுறாங்க. நல்ல பியூர் பிளாக்கா இருந்தது. எங்க பசங்க ஜோக்கும் ஜானுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜோ வந்து பியூர் பிளாக்காக பூனைக்குட்டி கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் நிலச்சி நிற்கலை. இதுதான் எங்கள் பூனைக்குட்டி பிறந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. ஒரே ஒரு குட்டின்றனால நல்ல பெருசாகவே இருந்தது. பியூர் பிளாக் கலராக இருந்தனால இதுக்கு வந்து பசங்க வந்து ஓரியோன்ட்டு பேர் வச்சாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது தான் குட்டி போட்டிருந்தாங்க. எங்கள் கிட்டலாம் சொல்கிறாங்க இது வந்து எங்கள் ஓரியோ 2 வாரம் ஆன பிறகு கண்ணு திறந்த பிறகு எடுத்தது. அப்போ வந்து நிறைய முடி கிடையாது, காதெல்லாம் சின்னதாக இருந்துச்சு. ஜோ வந்து டெய்லி 5 நிமிஷமாவது அதை தூக்கி கொஞ்சுவா. இந்த கிளிப்பில் பாருங்களேன், கேட்டி வந்து எவ்வளோ அன்பாக ஓரியோ மேலே கை போட்டு அழகாக பிடிச்சிக்கிறாங்கன்னிட்டு. பூனை வந்து அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மறைவான ஒரு கம்ஃபர்டபுளான இடத்தை தேர்ந்தெடுத்து வைக்கும். நம்ம வந்து பூனை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பாக்ஸில் ஒரு டவல் போட்டு நம்ம கூட அதை டெலிவரிக்கு ரெடி பண்ணி வைக்கலாம். பூனை குட்டி போட்டதும் அந்த பனி கொடுத்த நாக்குலேயே நக்கி தான் வந்து உடச்சி விடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் அது முகத்துலேருந்து குட்டிகளுடைய உடம்புலேருந்து நக்கி நக்கி தான் அது க்ளீன் பண்ணும். அப்புறம் அந்த நஞ்சு கொடி, தொப்புள் கொடி, அதாவது பிளசண்டா, அம்லிக்கல் காட், அதெல்லாம் வந்து தாய்ப்பூனை வந்து சாப்பிட்றோம். இது வந்து இயல்பு. குட்டி போட்டுட்ட பிறகு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே குட்டி பூனைகளுக்கு வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். குட்டி பூனைகளுக்கு வந்து கண்ணு தெரியாது, அந்த டைமில் காதும் வந்து ரொம்ப கேட்காது. அது வந்து அப்படி தடவி தடவி இன்ஸ்டிங்ஸை வச்சு தான் அது கண்டுபிடிக்கும். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த சென்சஸ் எல்லாம் குட்டி பூனைகளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும். 4 வாரம் கிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி பூனை வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து தாய் பூனை வந்து கொஞ்சம் தூரம் நல்லா நடக்க விடும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பூனை வந்து திரும்பி வந்துடும். பூனை குட்டிங்க வந்து திரும்பி வந்துடும். திரும்பி வரலைன்னா பூனை குட்டிங்க அம்மா பூனை போயிட்டு கவ்வி தூக்கிட்டு வந்து அதை இடத்துல விடும். அம்மா பூனை வந்து 4 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் குட்டி பூனைகளுக்கு வந்து பால் கொடுக்கும். ஓரியோ 1 மாதம் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து கேபி எங்களோட நாய்க்குட்டியை வந்து வாங்கியிருந்தோம். அப்பப்போ நாங்கள் வந்து பூனைக்குட்டியையும் நாய்க்குட்டியும் சேர்ந்து விளையாட விடுவோம். அப்போ தான் 2 பேரும் வந்து சண்டை போடாமல் சின்னதுலேருந்து சேர்ந்து பழகி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பழக்கினால 2 பேரும் வளர வளர நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பயப்பட மாட்டாங்க. எங்கள் கேட்டிக்கு தான் ஓரியோவை வந்து கேபி கிட்ட விட்டால் கடிச்சிருமோன்ட்டு பயந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து கேட்டி இருக்கும்போது நாங்கள் கேபி கிட்ட வந்து விட மாட்டோம். கேட்டி வெளியே சும்மா வாக்லாம் போயிட்டு வர்றதுக்கு வெளியே போகும்போது நாங்கள் வந்து கேபியையும் ஓரியோவையும் விளையாட விடுவோம். அவங்க 2 பேரும் விளையாடுறத பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஓரியோ வந்து 1-6 வாரத்தில் நல்லா வளர்ந்து நல்லா ஜாலியாக ஜம்ப் பண்ணி ஹாப்பியாக வளர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து தனியாக இருந்தனால ஒரே குட்டின்றனால அவங்க மம்மி கூட தான் ரொம்ப விளையாடும். அவங்க மம்மி வால்லையே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கோம். சிலவங்க வந்து கருப்பு பூனை வந்து ஒரு கெட்ட சகுனம் இல்லை ஈவில் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது. எங்களுக்கு எப்போவுமே ஓரியோ பண்ணுற சேட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இ
இதில் பாருங்களேன் ஒரு கபோர்டை பிடிச்சி எப்படி தொங்கிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஜெர்மனி போன்ற நல்ல வளர்ந்த முன்னேற்றமடைந்த நாடுகளில் கூட கருப்பு பூனை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் போச்சுன்னா கெட்ட சகணம், நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லை, யூஎஸ் போன்ற நாடுகள், யூகே போன்ற நாடுகள்லாம் கூட அடாப்ஷன் சென்டர்ஸ் இருக்கும்ல, பூனை நாய்களுக்கெல்லாம் அடாப்ஷன் சென்டர்ஸ் இருக்குமா, அந்த அடாப்ஷன் சென்டர்ஸில் கருப்பு பூனையை வந்து யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். அது மாதிரி கருப்பு பூனைகளை வந்து விரும்புகிறவங்க ரொம்ப சிலரே இருக்கிறாங்க. அதில் வந்து ஷிப்ஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து கப்பலில் வேலை பார்க்குறவங்களும் அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறாங்கல்ல, மீன் பிடிக்கிறவங்க வீட்டில் உள்ள மனைவிகள் வந்து முக்கியமாக வந்து கருப்பு பூனையை வளர்ப்பாங்களாம். இந்த மாதிரி வளர்க்குறது வந்து கடலில் போயிருக்கிற அவங்க கணவர் வந்து பத்திரமாக திரும்பி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் சாதகமாக கருப்பு பூனையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு பூனைகள் அதாவது சாலிட் பிளாக் கேட்ஸ் வந்து விரும்பப்படாத காரணத்தினால பிளாக் கேட் டே அப்படின்ட்டு அக்டோபர் 27 யூகேயில் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, இந்த நாள் அன்னைக்கு வந்து தெருவில் விடப்பட்ட பிளாக் கேட்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக, அதை நேசிக்கணும் அப்படின்றதுக்காக, அதை என்கரேஜ் பண்ணுற வகையில் இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. அதே சமயம் யூஎஸில் வந்து அமெரிக்கா நாட்டில் வந்து ஆகஸ்ட் 17 பிளாக் கேட் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்தியாவில் தான் இப்படி மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்கும்போது அங்கேயும் இருக்குதுன்னு பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்காவில் வந்து பிளாக் கேட்டை வந்து ஹாலோவின் டைமில் அடாப்ட் பண்ண கொடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா அதை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஹாலோவின் டைமில் பிளாக் கேட்ஸை அடாப்ட் பண்ண கொடுக்க மாட்டாங்களாம். ரிப்போர்ட்ஸ் வந்து எதுவும் ப்ரூவ் ஆனது கிடையாதான், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்கன்னிட்டு, ஆனாலும் அதை வந்து கொடுக்கறதில்ல அவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 1800 அந்த டைமில், அதாவது 1800s அந்த டைமில் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில், சென்ட்ரல் யூரோப்பிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்களான்னா ஒரு நாள் வச்சுருக்காங்களாம். அந்த நாளில் 12 பிளாக் கேட்ஸை பிடிச்சி ஒரு கோணியில் போட்டு நெருப்பில் எரிப்பாங்களாம். ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா, அது வந்து கெட்ட சகுனம், பேய் பிசாசு அதெல்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்றதுக்காக அதை நம்பி அந்த காலத்தில் அப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் ரொம்பவே இப்போல்லாம் குறைஞ்சிட்டு வருது. வீட்டிலலாம் வந்து கருப்பு பூனைகள் இப்போல்லாம் எல்லா இடமும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது STS-13 அந்த இதுக்கு பேர் வச்சாங்களாம். அந்த STS-13 அந்த 13 நம்பர் வந்து அன்லக்கி நம்பர், அது வந்து அபசகுன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆனால் அதில் வேலை பார்த்த ஒரு க்ரூ மெம்பர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி பேட்ச் பண்ணி அதில் வந்து ஒரு கருப்பு பூனையும் 13 நம்பரும் அதில் பேட்ச் ஒர்க்காக பண்ணி அவங்க ஃப்ளை பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போனாங்களாம். அந்த மிஷின் வந்து வெற்றி அடைஞ்சு தான், அது மட்டும் இல்லை, அது வந்து லேண்ட் ஆன நாள் வந்து வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதியாக. இது வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது குறிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது இவர் யாருன்னு பார்க்குறீங்களாங்க, இவர் பேர் வந்து கிளாட்ஸ்டன். இவர் வந்து சீஃப் மவுசராக ஹர் மெஜஸ்ட்ரி ட்ரெஷரியில் யூகே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவரை அப்பாயிண்ட் பண்ண மொதல் 3 மாதத்துலேயே 3 எலியை பிடிச்சாராம். இது வரைக்கும் டோட்டலாக 22 எலிகள் பிடிச்சிருக்காராம். இன்னும் யூகே கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவரை பாதுகாக்கவும் இவருக்கு வந்து பணிவிட செய்கிறதுக்கும் ஆட்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம சோக கதைக்கு வருவோம். ஓரியோ வந்து ஒரு 10 வாரம் கிட்ட வரும்போது கண்ணெல்லாம் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே மூடிக்கும், டர்ட் வந்து. அப்போது லாக்டவுன் டைமாக இருந்தனால வெட்டினரி கிளினிக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது, வெறும் வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டோ என்ன போடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வீட்டு வெட்டு வந்து இப்போ கையில் நல்லா க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு க்ளீனாக காட்டன் வச்சு நார்மல் சலைன் வச்சு கண்ணெல்லாம் வந்து தொடச்சி விட்டாங்க. ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் சிப்ரோஃப்ளாக்ஸ்ன்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்க கண்ணுக்கு காதுக்கெல்லாம்.
அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு ரெண்டு சொட்டு அப்படி போட்டு விட்டோம். இந்த மாதிரி ஒரு மூணு நாள் போட்டோம். அப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து திருப்பியும் வந்து இதே மாதிரி கண்ணில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. முடியெல்லாம் ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மெலிஸ் ஆயிருச்சு. சாப்பிடும் ஆனாலும் வந்து ஓரியோ அப்படியே மெலிஞ்சிட்டே போச்சு. வெயிட்டே ஏறலை. திருப்பியும் அந்த மருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபெக்ஷன் போகிறதுக்காக போட ஆரம்பித்தோம். ஆனாலும் வந்து ஒன்றும் பிரயோஜனமாக இல்லை. ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா இறந்துருச்சு. இங்கே எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொண்டு வந்துச்சு. கேட்டியை பார்த்தா தான் ரொம்பவே பாவமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். எங்கள் கூட ஓரியோ வந்து மூணு மாதம் இருந்துச்சு. ஆனால் அதோடய நினைவுகள் வந்து இன்னும் எங்கள் மனசில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 27% பூனைக்குட்டிகள் வந்து பெரிய பூனை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிடுது. அந்த லிஸ்ட்டில் வந்து ஓரியோவோ இருந்திருக்குன்ட்டு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியும் கேட்டி இன்னொரு தடவை குட்டி போடும், இதே மாதிரி பிளாக் கேட் வரும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென் டேக் கேர், டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.